ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மூவி பஜார். நான் உங்கள் ராஜேஷ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வியூஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவு செய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் எங்களுக்கும் ஒரு பெரிய உற்சாகமாக இருக்கும். அடுத்தடுத்து இந்த மாதிரி ஒரு படத்தை போடக்கூடியதுக்கு எங்களுக்கும் ஒரு பெரிய பூஸ்டப்பாக இருக்கும். அதனால் தயவு செய்து எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் டீமுக்கும் எங்களுக்கும் ஒரு பெரிய உற்சாகமாக இருக்கும். இன்னைக்கு எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2006 ஒரு நார்வே மூவியாக ரிலீஸ் ஆன கோல்டு ப்ரே அப்படிங்கிற படத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்னடாவே கோல்டு ப்ரேங்கிறான், ரொம்ப அப்படியே குழுகுணுன்னு இருக்குமா அப்படின்னா நீ ஒன்றும் நினைக்க வேணாம். இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர் கொலைகள் நடக்கக்கூடிய ஒரு ஸ்லாஷர் மூவி. இந்த ஸ்லாஷர் மூவிக்கு நான் ஏற்கனவே ஒரு 2-3 தடவை இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். இந்த படமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொடூர ஆயுதத்தால் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை கொல்லக்கூடிய ஒரு படம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு 5 பேர் ஒரு உல்லாச பயணம், ஸ்கேட்டிங் மற்ற உல்லாச பயணத்துக்காண்டி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பனி பிரதேசத்துக்கு வராங்க காரில். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜாலியாக ஸ்கேட்டிங் போகிறாங்க. 5 பேருமே சூப்பராக இருக்குது ஸ்கேட்டிங், அவ்வளோ அருமையாக பண்ணுறாங்க. அதில் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு கல் மாதிரி, ஒரு பனிப்பாறை மாதிரி தடுத்து என்ன ஆயிடுது அப்படின்னா காலில் பலமான அடி, எலும்பு முறிஞ்சிருதுங்க. அவர்னால் வலியை கொஞ்சம் கூட தாங்கவே முடியல, பிளட்டு அப்படியே வந்து லீக் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலை வந்து இறுக்கி வச்சு நல்லா கட்டிடுறாங்க. அப்போ சுற்றி வந்து, ஏன்னா இவங்க வந்து படைப்பிரதேசத்தில் இருக்காங்க, கீழே போகிறதுக்கு எப்படியும் வந்து ரொம்ப நேரம் ஆகும், அதனால் போகவும் முடியாதுங்கிறனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏதாவது சுற்றி இழுத்து நாள் நடமாட்டா இருக்கிறான்னு பார்க்குறாங்க. ஒருத்தையும் கூட இல்லை, ஃபஸ்ட் எய்டும் எதுவுமே கிடையாது இவங்க கையில். இந்த மாதிரி டயத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம மெயின் கேரக்டராக ஹீரோயினை பண்ணியிருக்கவங்க கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்க்குறாங்க, அங்கே ஒரு பில்டிங் தெரியுது. அப்போ இவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறாங்க, அங்கே பாரு ஒரு பெரிய பில்டிங் தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி அப்படின்ட்டு இவரையும் பைய நடக்க வச்சு அந்த பில்டிங்குள்ளே போகிறாங்க. அந்த பில்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பழைய காலத்து ஹோட்டல். அந்த ஹோட்டல் வந்து யாருமே யூஸ் பண்ணாமல் அப்படியே கிடக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. உள்ளே போய் இவனை படுக்க வச்சு இவனுக்கு ஃபஸ்ட் எய்ட்னா பண்ணிடுறாங்க. அப்போ நமக்கு அந்த இடத்துல ஒரு மைல்டு டவுட் வருது, யாரோ ஒருத்தன் இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு மைல்டு டவுட் வருது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா இடத்தையும் போய் உள்ளே போய் சுற்றி பார்க்குறாங்க. அப்போ இவங்களுக்கு சில ஹின்ட்ஸு படுது, ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 70s இந்த ஹோட்டல் வந்து நல்லா ரன் ஆகிட்டு இருந்ததாகவும் அதில் ஒரு ஃபோட்டோ, ஒரு ஃபேமிலியோட ஃபோட்டோ ஒரு பையனோடு இருக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. அப்போ இவங்க எல்லாம் அந்த படம் அப்போ சொல்கிறாங்க, அப்போ இந்த ஹோட்டல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 மேலே வந்து ரன்னே ஆகாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு மைல்டு டவுட் வருது, என்னடா நம்ம இங்கே வந்து உட்காந்துட்டோம், சரி இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு இருந்துட்டு நாளை காலையில் நம்ம போவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ அந்த டயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா நைட்டு இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு கேமரா எப்படி காமிக்கிறாங்க அப்படின்னா வெளியில இருந்து யாரோ ஒருத்தன் இவங்களை வாட்ச் பண்ணுற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க 5 பேருக்கு என்னாச்சு, அந்த கொலை பண்ணுறவன் யாரு, அவனுக்கு என்ன மாதிரி பேக் ஸ்டோரி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட முழு கதையுமே. இந்த படம் டைரக்ட் பண்ணது ரோர் உத்கக் அப்படிங்கிறவர் பண்ணியிருக்காரு. இது வந்து ஸ்லாஷர் மூவினாலே பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காட்டுக்குள்ளே ஒரு கொடூரமான கொலைகள் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாகவே பனிப்பிரதேசத்தை ஃபுல்லாகவே எடுத்திருக்காங்க கம்ப்ளீட்டாக. இப்போ பேக்ரவுண்டு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ஒவ்வொரு காட்சியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீட் எட்ஜு த்ரில்லரில் வச்சுருக்காரு. அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. ஏன்னா படம் கொஞ்சம் கூட போர் அடிக்கவே இல்லை, அவ்வளோ அழகாக போகுது படம் ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்கும். ஒரு சீட் எட்ஜு த்ரில்லர்னே இந்த படத்தை நம்ம சொல்லலாம். இந்த படத்தில் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சினிமோட்டோகிராஃபி நல்லா இருக்குது. ஏன்னா அந்த அவ்வளோ பெரிய சுற்றி எதுவுமே இல்லாத ஒரு பனிப்பிரதேசத்தில் ஒரு நடுவில் ஒரு பில்டிங் இருக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. அது பார்க்கவே நமக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது விஷுவலாக பார்க்குறப்ப. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸ்லாஷர் மூவி பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ஒரு செம ட்ரீட்டு. அது மட்டும் இல்லை, எல்லா ஆடியன்ஸுக்குமே இந்த படம்
ரொம்பவே பிடிக்கும். விஷுவலாகவும் சரி, படத்தோட ஆரம்ப கட்டத்திலிருந்து இறுதி வரைக்கும் அவ்வளோ பரபரப்பாக போகுது. தாராளமாக உட்காந்து இந்த படத்தை ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். இந்த படத்துக்கு மூவி பஜார் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 3 ஸ்டார். மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நன்றி, வணக்கம்.